இனிய உறவுகளுக்கு வணக்கம். நிறைய திருமணமான பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவை வீட்டில் வச்சுக்கும் போது ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி, எங்கள் அம்மா அப்பா என் கூட தான் இருக்காங்க, அண்ணன் தங்கச்சிலாம் வச்சுக்கிறதுல நான் தான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதும், பெற்றோரை வந்து ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரி போல வீட்டு வேலையை செய்து சமைக்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்குன்னு பயன்படுத்துறதும் மிக மிக கொடுமையான ஒரு விஷயமா நடந்துட்டுருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க விருப்பமான சமைக்கட்டும், விருப்பமான குழந்தைகளை பார்க்கட்டும், அவங்க விருப்பமான இடத்துக்கு போயிட்டு வர்றது, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுன்னு அவங்க விருப்பமான வாழ்க்கையை கடைசி காலத்தில் வாழ அனுமதிங்க. ஏன்னா அவங்களுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அது என்ன வயதான ஒரு பெற்றோர் மேலே திணிக்காதீங்க. இப்போ நாங்களாம் வந்து மருத்துவமனையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ரொம்ப டயர்ட், கதவு தட்டின வீட்டில் இருக்க பணியாட்கள் வந்து கதவு திறந்து வச்சுட்டு 11 மணிக்கு அவங்க பாட்டுக்கு டக்குன்னு கதவு திறந்து தூங்க போயிடுவாங்க அவங்க ரூமுக்கு. அப்போ நான் கேட்பேன், 11:30 மணிக்கு வந்திருக்கேமே, ஒரு நைட் சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, பால் ஏதாவது சூடு பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேளுங்க, இப்படி வந்தோன்னே உடனே போகிறீங்களேன்னு உடனே, ஓகே ஓகே மேடம் பால் வேணுமா அப்படிங்குவாங்க. இதுவே நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருந்தால் கட்டாயம் நைட்டு சாப்பிட்டு வந்துட்டிங்களா பிள்ளைங்களாம், பால் கொடுக்கட்டுமாங்கிற வார்த்தையை கேட்காம அவங்க போக மாட்டாங்க. நீங்கள் எத்தனை கோடி பணம் சம்பாதிச்சாலும் பெற்றோரை விலை கொடுத்து வாங்க முடியாது. பெற்றோர் பெற்றோர் தான், பணியாட்கள் பணியாட்கள் தான். ஸோ அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கெத்தே வேறு தான், அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் மருத்துவமனைக்கு வர நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா அப்பா எங்களோட இருந்தாங்க, இப்போ அண்ணன் வீட்டில் 2 மாதம் அனுப்பியிருப்பேன், அப்புறம் எங்கள் அக்கா வீட்டில் 2 மாதம் அனுப்பியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் அம்மாவை வந்து உங்கள் வீட்டிலேருந்து அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா, இல்லை என்னோட மகள்கள்லாம் கல்யாணம் ஆன மகள்கள்லாம் வராங்க, ரூம் கிடையாது, அதனால் அம்மாவை அனுப்பிட்டேன்னு. என்ன வசதி இருக்கோ இல்லையோ, உங்கள் பெற்றோருக்கான தங்குமறைகள் வசதியாக கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க தாராளமாக ஹாலில் படுக்கலாம், எங்கேனாலும் படுக்கலாம், ஆனால் வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒன்றுமே ஒரு நாளும் குறைச்சி கொடுக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கும் வயசாகும், உங்கள் பெற்றோருக்கு இருக்கிற அளவுக்கு ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு இருக்காது, உங்கள் பிள்ளைங்க உங்களை விட கால்குலேட்டிவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை இழந்து வயதாக்கி நிற்கிற உங்களை இங்கே 2 மாதம் அங்கே 2 மாதம் அங்கே போனால் மிகுந்த அவமானத்தில் கூனி குறிக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு நம்ம பெற்றோரை எப்படி நடத்துகிறோமோ அதை விட 4 மடங்கு நம்ம பிள்ளைங்க நடத்துவாங்க. அதை நல்லா நடத்தினாலும் சரி, கெட்டா நடத்தினாலும் சரி, கர்மாப்படி மட்டும்தான் இந்த உலகமே இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஏதோ வயசே ஆகாத மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி கட்டாயம் நினச்சிட வேண்டாம். இன்னொரு விஷயம், பேரண்ட்ஸ் அடிக்கடி ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க, அவங்கள அதிகமாக காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன மொக்க கதையாக சொன்னாலும் கொஞ்சம் நேரமாவது தினசரி அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அம்மா நீ வச்சா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், சட்னி நீ வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஹேர் ஆயில் நீ பண்ணி கொடுத்தே ரொம்ப நல்லாயிருக்கும், அப்பா சின்ன வயசில் என்னை எவ்வளோ அழகாக ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போவான்னு அவர்களை அடிக்கடி வந்து ஒரு புகழ்ந்து சொல்லுங்கள். அதை அவங்க ரொம்ப ரொம்ப ரசிப்பாங்க. அதே மாதிரி உங்கள் பேர குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாட்டி தாத்தா தான் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதையெல்லாம் உங்கள் வயதான பெற்றோர் ரொம்ப ரசித்து சந்தோஷமாக அவங்களோட தங்குவாங்க. எந்த உறவினரிடம் நண்பர்களிடம் நீங்கள் பேசும்போது எங்கள் அம்மா அப்பா எங்களோட கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி பழகாதீங்க, நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கோன்னு சொல்லிட்டு. சமீபத்தில் என்னுடைய கல்லூரி நண்பன் ராஜேந்திரகுமார் வந்து 90 வயசான அப்பா வந்து சாகும்போது சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். இந்த வயசில் இறக்குறது சகஜம் தானே, இத்தனை வருஷமாக உங்கள் அப்பாவை நீ நல்லா வச்சு பார்த்துட்டு இருந்தே அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ டேசி எங்கள் அப்பாவை நான் வச்சுக்கல, நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தேன் டேசி அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து அவ்வளோ அவன் மேலே இருக்கிற ஒரு மரியாதையை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிச்சு. அதனால் கட்டாயம் பெற்றோர்களை பற்றி பேசும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாலும், உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பெரிய ஏழைகளாக இருந்தாலும், நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸோடு கூட இருக்கோங்கிறது கட்டாயம் கடைசி வரைக்கும் அத்தனை பேர் முன்னாலையும் பெருமையாக சொல்லுங்கள். அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பின்னால் நம்மளை இந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு ஆத்மா உலகம் முழுக்க நீங்கள் சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்காது. இறைவன் தானே நேரடியாக வந்து நம்ம கூட இருக்க முடியாதுங்கிறதுக்காக அனுப்பி வைத்த தெய்வதூதர்கள் தான் அம்மாவும் அப்பாவுங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஏதாவது அவங்க மனசு வலிக்கிற மாதிரி நடந்தால் கட்டாயம் உங்களை மாற்றிட்டு அம்மா அப்பாவே ரொம்ப மரியாதையோடு நடத்த ஆரம்பிங்க. நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்குங்கிறதையும் மறந்துட வேண்டாம். மற்றபடி அம்மா அப்பா தப்பாக சொல்லி கொடுக்குற அம்மா அப்பா திருடுறதோ பொய் சொல்கிறதோ, உன் புருஷனை ரொம்ப கேவலமாக நடத்து, உன் பொண்டாட்டி வந்து சும்மா அவள் வீட்டுக்கு அனுப்பிவிடு, இதெல்லாம் பார்த்தாதான் அவட்டிருந்து நகையை வாங்கிட்டு வர சொல்லணும்னு உங்களை தப்பாக வழி நடத்துகிற பேரண்ட்ஸ்கிட்ட மட்டும் அந்த மாதிரி விஷயங்களை கேட்க வேண்டாம். மற்றபடி அம்மா அப்பா கொடுக்குற எல்லா மரியாதையும் கட்டாயம் கொடுங்க. பெற்றோர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வீட்டில் இறை பிரசனம் அதிகமாக இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம். நன்றி, வணக்கம்.